ஆயுத பூஜை இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி பூஜை பொருட்கள் வாங்க சந்தைகளில் கூட்டம் அலைமோதியது பூக்களின் விலை பல மடங்கு அதிகமாக இருந்த போதிலும் அதை பொருட்படுத்தாது மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர் சென்னை கோயம்பேடு சந்தையில் பழங்கள் மலர் மாலைகள் தோரணங்கள் பூசணிக்காய் பொறி என ஏராளமான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை விலையில் பெரிய மாற்றம் இல்லை ஒரு கிலோ மல்லி எழுநூறு ரூபாய்க்கும் ஆப்பிள் நூற்றி இருபது ரூபாய்க்கும் தோரணங்கள் இருபது ரூபாய்க்கும் விற்கப்பட்டன புதுக்கோட்டையில் தொடர் மழை காரணமாக பொறி உற்பத்தி குறைந்ததால் மூட்டைக்கு நூறு ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை விலை உயர்ந்தது பொட்டுக்கடலை அவல் தேங்காய் மற்றும் பழங்களின் விலையும் அதிகரித்தது இருந்தாலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆயுத பூஜை விற்பனை சிறப்பாக இருந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர் ஆயுத ஆயுத பூஜை மழை மழை வரும் இந்த வருஷம் பூஜைக்கு பொறி தயாரிப்பு ஆயிரம் மூட்டை தயாரிக்கிற நேரத்தில் இன்னைக்கு எண்ணூறு மூட்டை தான் தயாராகுது அதனால தட்டுப்பாடு இருந்ததுனால இந்த வருஷம் பொரி மூட்டை முந்நூறுவா விற்ற பொறி நானூறுவா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்கு அரிசி எல்லாம் மலையில் நலஞ்சதுனால ரொம்ப சேதாரம் ஆகி போச்சு இப்போ அதனால மூட்டைக்கு நூறுரூவா கூடுதலாக வைத்து விலை ஆகி விற்று போயிட்டு இருக்கு சேலத்தில் விலை இரண்டு மடங்கு அதிகரித்த போதிலும் விலை உயர்வையும் பொருட்படுத்தாது மக்கள் பூஜை பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர் குண்டுமல்லி கிலோ ஆயிரம் ரூபாய்க்கும் சாமந்தி இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஜாதி மல்லி எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையானது சேலத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பூக்கள் வரத்து குறைந்து விலை உறவுக்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவித்தனர் இந்த வாவசிப்பு மார்க்கெட்டில் போன வாரத்தில் வந்துங்க பூ வியாபாரம் வந்து தான் இருந்தது ஒரு இரநூத்தி நாற்பது முந்நூறு கிலோ மல்லிப்பூ இரநூத்தி நாற்பது முந்நூறு ஜாதிமல்லி நூத்தி இப்படி தான் வித்து இருந்தது ஆயுத பூஜை நெருங்க நெருங்க விலை அதிகமாயிடுச்சு இப்போ இன்னைக்கு ஆயுத பூஜை பக்கமா வர்றதுனால விலை டபுள் மடங்காக ஆச்சு மழை கொஞ்சம் அதிகமாக பேஞ்சனால சரக்கு வரது குறைஞ்சி போச்சு மல்லிகைப்பூ சாமந்தி எல்லாமே ரொம்ப கம்மியாக வரதுனால விலையும் அதிகம் மக்களுக்கு தேவையும் ஜாஸ்தி முப்பது ரூபாய்க்கு விற்று அரளி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க கிலோ நான் முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்றதெல்லாம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க குண்டு மல்லி இரநூறுவா இரநூத்தம்பாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறதுக்குங்க எல்லாம் விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு நாள் பூஜைக்காக என்ன பண்ணுறது இருந்தாலும் நாளைக்கு ஆயுத பூஜா அதனால வாங்கலான்னு வந்திருக்குறாங்க கோசூர் மலைச்சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்து உள்ளது ரோஜா நூற்று ஐம்பது முதல் இருநூறு வரையும் கனகாம்பரம் ஆயிரத்து அறுநூறு ரூபாய் வரையும் மல்லி கிலோ ஆயிரத்து இருநூறு வரையும் விற்கப்பட்டது வியாபாரம் நன்றாக நடப்பதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதே நேரத்தில் விலை உயர்வு என்ற போதிலும் ஆண்டுக்கு ஒருமுறை வரும் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இப்போ எங்கள் ஊரில் போகும்போது இங்கே கால் கிலோ டூ ஹண்ட்ரட்னா அங்கே நூறே வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க சார் அப்போ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒசூரில் பரவாயில்லன்னு தோணுது ஏன்னா நார்மல் டயத்தில் பார்த்தீங்கன்னா கால் கிலோ முப்பது இருபது அவ்வளோதான் விற்கும் இந்த நோம்பி டயத்தில் வந்து இதை டூ ஹண்ட்ரட்னு சொல்கிறாங்க பரவாயில்ல ஓகே எங்களுக்கு ஓகே நாகை மாவட்டம் பூண்டி நெடுஞ்சாலையில் தகட்டூர் சாலை பணியாளர்கள் மற்றும் உட்கோட்ட நிர்வாகிகள் வினோதமாக ஆயுத பூஜை கொண்டாடினர் ஆண்டு முழுவதும் தாங்கள் சாலையில் வேலை செய்வதால் குளிப்பாட்டி அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்தனர் பின் அதற்கு மாலை அணிவித்து வாழை மரம் கட்டி தீபாராதனை செய்து வழிபட்டனர் மைல்கல்லுக்கு ஆயுத பூஜை செய்தது வாகன ஓட்டிகளை வெகுவாக கவர்ந்தது